Hi, welcome to Tamil Tasty Food. இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி மசாலா சிக்கன் ஃப்ரை. செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. இதுக்கு 3/4 கிலோ சிக்கன் சுடு தண்ணில போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, ஆயில், தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/5 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 25 கிராம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இதில் நம்ம அந்த சிக்கனை இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலில் எல்லா பக்கம் படுற மாதிரி நம்ம 1 நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொடிகளை இதில் போட்டு இதையும் ஈவனாக சிக்கன் மேலே படுற மாதிரி கிளறி விட்டுக்குவோம். இந்த மாதிரி நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறிக்கலாம். கூடவே இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். 1 நிமிஷம் அப்படியே சிம்மில் வேக விட்டுறலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா சிக்கன் வெந்துடுச்சு, நல்லா ஃப்ரையும் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஃப்ரை பண்ணி செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாம் செய்கிற செமி கிரேவி விட இந்த மாதிரி ஃப்ரையாக செய்கிறதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒயிட் ரைஸோட, ரசம் சாதத்தோட, இட்லி தோசையோட, சப்பாத்தி பூரியோடு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்த வீடியோ பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.